ஸ்ரீமதி கீதா பாஷ்யத்தினுடைய உயர்ந்த அர்த்தத்தை பார்க்க போகிறோம் ஸோ அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் ஆழ்வார்கள் என்பவர்கள் யார் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே ஓரளவுக்கு தெரியும் ஸோ அதிலேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் ஆழ்வார்கள் என்பவர்கள் எம்பெருமானுடைய பக்தியிலே ஆழ்ந்து ஈடுபட்டவர்கள் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்ன நம்மாழ்வார் பாடியிருக்கிறார் ஸோ அதப்படி ஆழ்வார்களுக்கு தாரக போஷக போக்கியங்கள் எல்லாமே எம்பெருமான் கண்ணனே ஸ்ரீமன் நாராயணனே ஸோ இதெல்லாம் ஆழ்வார்கள் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்னா எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை ஆழ்வார்கள் காமிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பாசுரத்தில் ஸோ பொழுகியாளரோட முதல் திருவந்தாதியில் அவர் சுரராழியான் அடுத்தது அன்பே தகழியா அப்படின்னு புதத்தாழ்வார் அன்பையே காண்பித்தார் தகழியாக திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று பேயாழ்வார் எம்பெருமானுடைய திருமேனியை கண்டேன் ஸ்ரீ மகாலட்சுமியோடைய சேர்ந்து கண்டேன் என்று காண்பிக்கிறார் ஆழ்வார்களுடைய அனுபவம்லாம் வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நான்முகனை நாராயணன் படைத்தான் நான்முகனும் தான்முகனாய் சங்கரனைத்தான் படைத்தான்னு ஆழ்வார் வேத செழும்பொருள் நான்முகன் தொன்னூற்று ஆறுபாட்டுன்னு ஆரம்பிச்சார் அப்படி ஆரம்பிச்சாலும் அவர் ஈடுபட்டது என்னமோ அழகியான் தானே அரியுருவன் தானே பழகியான் தாளே பணிமென் அப்படின்ட்டு எம்பெருமானுடைய திருவடிகளேயே அர்ச்சாவதாரத்திலேயே அவருடைய ஈடுபாடு கிடந்தவாறு பேசுவாழி கேசனே அப்படின்ட்டு கும்பகோணத்த எம்பெருமானை அவர் ஆட்கொண்டதும் கணிக்கண்ணன் போயின் நான் காமர்பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா அப்படின்னு சொன்னவண்ணம் மாள் அவரை ஆட்கொண்டதும் ஆழ்வார் சரித்திரத்தில் நமக்கு தெரியும் குலசேகர ஆழ்வார் சக்கரவர்த்தி திருமுகன் ராமன் மேலே அவ்வளவு அபிமானம் அவருக்கு மண்புகள் கௌசலிதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் என்ன ராமனுக்கு தாளாட்டு பாடுகிறார் ஆனால் அது பாடுறது என்னமோ கண்ணபுரத்தின் கண்புணியே கணபுரத்தின் கருமணியே அப்படின்ட்டு திருக்கண்ணபுரத்தெம்பெருமானிட்ட திவ்ய தேசத்திலேயே அவருடைய ஈடுபாடு பெரியாழ்வார் ஈடுபாடு சொல்லவே வேணாம் அவர் வந்து பக்தியிலே மிகச்சிறந்தவர் அவருடைய பாசனங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஒரே வரியில் சொல்லணும்னா உபதேசரத்தின மாலையில் மனவாள சாய்ச்ச மாதிரி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தோர் பற்றவிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர்னு பொங்கும் பறிவு கொள்ளது பெரியாழ்வாருக்கு அவருடைய பக்தி அவருடைய நிஷ்டை அதே போலவே ஆண்டாளுக்கும் இம்மைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் பெற்றாவான் நம்மையுடையவன் நாராயணன் நம்மி செம்மையுடைய திருக்கையால் தாழ்பற்றி அம்மி மிதிக்க கணாக்கண்டேன்னு ஸ்ரீரங்கநாதனியே கணவனாக அடைய எண்ணினாள் மேலே திருமாலையில தொண்டடிப்புடி ஆழ்வார் மீனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் தவிர யான் போய் இந்திரலோகமாவளம் அச்சுவை பெறினும் வேண்டேன்னு ஆழ்வாருடைய பாரிப்பு இப்படி ஆழ்வாருடைய பாரிப்பு ஏறார் முயல்விட்டு காக்கை பின் போவதே என்ன முயலை விட்டுட்டு காக்கை பின்னாடி போவியா அப்படின்னா அர்ச்சாவதார எம்பெருமான் இருக்க பரமபதத்தை ஏன் தேடி போகின்றாயின்னு கேட்குறார் நாகை அழகியாருட்டு அவ்வளவு ஈடுபட்டவர் அச்சோ ஒருவர் அழகியவா என்று நாகை அழகியாரை கொண்டாடினார் மேலே திருமுங்கியாழ்வார் மைவண்ணன் அருங்குஞ்சு குழல் பின் தாழ அதுல கைவண்ணம் வா தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமகுதே என்று கொண்டாடினார் திருநெடுந்தாண்டகத்தில் திருப்பானாழ்வாருடைய அனுபவம் ஆழமா மரத்தின் நிலைமேல் ஒரு பாலகனாய் உண்டான் நீலமேனியையோ நிறைகொண்டதன் நெஞ்சினேன்னு திருமேனியில் ஈடுபட்டார் கொண்டல்வண்ணனை கோவலனாய் அவனை கண்டகன்கள் அமுதினை கண்டகங்கள் மற்றொன்றினைக் காணாவே என்ன சொல்லிட்டார் நம்மாழ்வாருடைய அனுபவம் பார்க்கலாம் பத்துடையடியவர் கெளியவன்னு எம்பெருமானுடைய சௌலபியத்திலே இறங்கி அவர் பாடினார் எத்திரம் உரளினோடு இணைந்திருந்தேங்கிய எழிவேன்னு அதே மாதிரி நீராய் நிலநாய் பாசுரத்தில் அடுத்த பக்கத்தில் வரும் நீராய் நிலநாய் தீயாய் காளாய் நடுவானாய் சீராய் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய் கூறார் ஆழி வெண்சங்கேந்தி கொடியேன் பாழ்வாராய் என்ன இங்கே ஆழ்வாருக்கு நீராய் நிலநாய் தீயாய் காளாய் எப்படி பஞ்சபூதங்களாக எம்பெருமான் இருக்கான் ஆனால் அதெல்லாம் ஆழ்வாருக்கு தேவையில்லையாம் வேண்டியது என்ன கூறார் ஆழி வெண் கொடியேன் பாழ்வாராய் உடைய திருமேனியை எனக்கு காமிக்க வேணும் ஆழிவெண் சங்கேந்தி வரவேணும் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே வாராய் என்ன எம்பெருமானுடைய திருமேனியிலே அவர் ஆசைப்பட்டார் அகலையில்லேன் இறையம் என்ன அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானேன்னு அவருடைய திருக்கல்யாண குணங்களிலே ஈடுபட்டார் வாத்சல்யம் சௌலபியம் சுவாமித்வம் ஞானம் சக்தி இதில் எல்லாம் ஈடுபட்டார் இந்த பாசுரத்திலேன்னு வியாக்கியானத்தில் சொல்லுவார்கள் ஸோ அதே மாதிரி நம்மாழ்வார் அந்தாமத்தன்பு செய்து அதில் எம்பெருமானுடைய திவ்ய பூஷண திவ்ய ஆயுத திவ்ய அவயவ சௌந்தரியங்களோடு கலக்க வேணும் என்று ஆழ்வாருடைய பாசுரம் அது அந்தாமத்தன்பு செய்து செந்தாமரை தடங்கன் செங்கனிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிக்கல் செம்பொன் திரு உடம்பே அப்படின்ட்டு திவ்ய பூஷணம்னால் அவருடைய ஆபரணங்கள் திவ்யா ஆபரணங்கள் திவ்ய ஆயுதங்கள் அவருடைய ஆயுதங்கள் சங்கு சக்கரம் கதை போன்ற ஆயுதங்கள் திவ்ய அவயவங்கள்னா அவயங்கள் கண்ணு அவனுடைய வாய் கை போன்றது திவ்ய அவயவங்கள் இதெல்லாம் ஆழ்வார் கொண்டாடுகிறார் அதற்கு மேலே எங்கனேயோ அன்னமீர்கால் என்னை முனிவது நீர் நங்கல்கோள திருக்குறுங்குடின் நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என்னென்னு ஆழ்வாருடைய ஈடுபாடு அவருடைய திருமேனியிலே அவனுடைய திருக்கல்யாண குணங்களிலே அதற்கு மேலே அடுத்த பக்கம் பார்ப்போம் மாயக்கூத்தா வாமனா வினயன் கண்ணா கண்கைகால் தூய செய்ய மலர்களா சோதி செவ்வாய் சாயல் சாம திருமேனி சன்பாகடையா தாவரணியில் வாசத்தடம்போல் உருவானே ஒரு நாள் காணவாராயனு எம்பெருமான் அவனுடைய திருமேனி அழகை வடிவழகை நேரில் காண மாட்டாது ஆழ்வார் விஞ்சி அழுகிறார் மாயக்கூத்தா மேலே நாம் இப்பொழுது பார்க்கிற ஒம்பது ஏழு எங்கான அகங்கழிவாய் செங்காள மடனாராய் திருமூழிக் களத்துறை அந்த திருமூழிக் களத்து பாசுரத்தில் பராங்குஷ நாயகி என் காதலுக்கு காரணம் திருமாலின் வடிவழகு என்ன எம்பெருமானது வடிவழகே பற்றாசாக திருமொழி களத்திய பறவைகளை தூது விடுகிறார் தூது நாளுக்கு விஷயம் அதுவும் பார்த்தோம் நம்ம ஹிருதயத்தினுடைய சூத்திரத்தின் மூலம் இங்கே திருமொழி களத்தில் அர்ச்சாவதார எம்பெருமானுக்கு தூது விடுகிறார் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இப்பேற்பட்ட அச்சாவதாரத்திலேயே தேர்ந்தெடுத்து திருமொழி களத்துக்கு தூது விடுகிறார் காரணம் என்ன அப்படின்னால் அவனுடைய திருமேனி அழகிலேயும் அந்த சௌந்தரியத்திலேயும் ஆழ்வார் மயங்கி இருக்கிறார் ஒரு மூணு பாசுரம் பார்க்கலாம் தக்கிலமே கேளியர்கள் தடம்புணழ்வாய் இரதேறும் கொக்கினங்கால் குறுகினங்கால் குளிர்மூழிக் களத்துறையும் செக்கமலத்தளர் போலும் கண்கைகால் செங்கினிவாய் அக்கமலத்திலை போலும் திருமேனி அடிகளுக்கே அதே மாதிரி மாதரைத்தம் தம் ஆர்வகத்தை வைத்தார்க்கு என் வாய் மாற்றம் என்று அடுத்த ஆறாவது பாசுரத்தில் சொல்றார் ஒன்பதாவது பாசனம் பூந்துழாய் முடியாருக்கு பொன்னாழி கையாருக்கு ஏந்து நீர் இளங்குறுகே திருமூழி களத்தாருக்கு ஏந்து பூன் முளை பயந்து என் இணைமலர்கீர்த்ததும்ப தாம் தம்மை கொண்டு அகழ்தல் தகவன்று என்று உரையீரே அப்படின்ட்டு தாம் தம்மை கொண்டு அகழ்தல் அவர் அவர் திருமேனியோடு போயிட்டாரோ திருமேனியாவது விட்டு போயிருக்கலாம் இல்லையோ அப்படின்ட்டு கேட்குறாள் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை பார்த்தோம் ஸோ இப்படி ஆழ்வார்களுடைய ஈடுபாடு எம்பெருமானுடைய திவ்ய ஆயுத திவ்ய அவயவங்கள் திவ்ய பூஷணங்கள் அவனுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளிலே இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அதனாலேயே ஆழ்வார்கள் பக்தி மேலி மேலிட்டு ஆழ்வார்கள் எம்பெருமானை தவிர வேறு யாரிடமும் பக்தி செலுத்தவில்லை யாரையும் நினைக்கவில்லை அவனையே சதாசர காலம் நினைத்து கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ குறுகாதோ என்ன ஆழ்வார்கள் இருந்தார்கள் என்கிற நிலை நம்ம திவ்ய பிரபந்தத்திலே பார்க்கக்கூடிய நிலை தான் ஸோ இதை அப்படியே நல்லா மனசில் வச்சுக்கோங்கோ நம்ம நெக்ஸ்ட்டு கீதாவை போய்டுவோம் ஒன்பதாம் அத்தியாயம் முப்பத்தி நாலாவது ஸ்லோகம்